அஸ்லாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்என் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பீச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருநெல்வேலியில் நமக்கு தெரிஞ்ச பீச்னால் அது உவரி தான். அது மட்டும் இல்லை, இங்கே வேறு ஒரு பீச்சும் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது பீச்சோட நேம் கோடாவிலை பீச்சு. இது எங்கே இருக்குதுன்னா, நம்ம திசையன்விலையிலேருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பீச் இருக்குது. இதை கோடாவிலை பீச் அப்படின்னு சொல்கிறத விட மஸ்தான் பள்ளி அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஊரில் இப்படி ஒரு பீச் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுமாங்கிறது தெரியலை. இந்த பீச்லேருந்து நம்ம ஆத்தங்கரை தர்கா வந்து ரொம்ப பக்கம், ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். நம்ம பீச் கிட்டே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ மற்ற பீச்சஸில் இருக்கிற மாதிரி இந்த பீச்சில் வந்து அவ்வளோ கூட்டம்லாம் இருக்காது, கடைகளுமே எதுவும் இருக்காது. ஸோ சண்டே ஓரளவுக்கு கூட்டம் இருக்கும். நம்ம ஆத்தங்கரை பள்ளிக்கு வர்றவங்க இங்கே வருவாங்க. சரி வாங்க, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். இதோட வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஒரு குட்டி தீவு மாதிரியே இருக்கும். அண்ட் இதோட மண்ணுமே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நடக்கிறதுக்கு. நம்ம ஃபேமிலியோடு வந்தால் சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதோடய ஷீட் மாதிரி போட்டிருக்குல்ல ஒரு பில்டிங்கு, அங்கே வந்து போன டைம் நாங்கள் வந்திருக்கிறப்ப அங்கே ஒரு ஃபேமிலி வீட்டிலேருந்து திங்ஸ்லாம் கொண்டு வந்து சமையல் பண்ணி சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மறக்காமல் நீங்களும் உங்களோட சம்மர் வெக்கேஷனுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் அங்கே தெரியுதுல ஒரு க்ரீன் கலர் பில்டிங், அதுதான் வந்து மஸ்தான் தர்கா. அந்த தர்கா இங்கே பீச்சில் தான் இருக்குது. நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு செம்ம பிளேஸ் இது. அப்படியே நம்ம அந்த டெசர்ட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த மணல் ஃபுல்லாகவே. இங்கே வந்து பார்த்தோம், ஆளே இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. சரி வந்ததுக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. இங்கே கடைகள் எதுவும் இல்லை இல்லையா. ஸோ நாங்கள் வீட்டிலேருந்தே டீயும் ஸ்நாக்ஸும் போட்டு கொண்டு வந்துட்டோம். ஸோ வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து இங்கே டீ குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸிங்காக உட்காந்து பேசிட்டு அப்படியே கிளம்புவோம். இதோட காற்று சவுண்டும் அலை சவுண்டுமே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. பிகாஸ் அங்கே ஒருத்தர் கூட இல்லையா, டைம் வேறு கொஞ்சம் இருட்டுற மாதிரி இருந்தது, கொஞ்சம் பயமாக வேறு இருந்தது. சரி அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். ஸோ இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட சம்மர் வெக்கேஷனுக்கு இந்த பிளேஸை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நாங்கள் கிளம்புறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.